Hi students, this is Abhimanyu, physics teacher at Sri Vidya Bharati Matriculation Higher Secondary School. In this session, we'll be dealing with progressive waves or traveling waves. The word progressive means moving forward. So waves which travel or move forward in a medium are called progressive waves. Or simply, if the propagation of a wave is continuous in a medium, then it is called a progressive wave or traveling waves. Okay. அதாவது ஒரு ப்ராக்ரஸிவ் அல்லது ட்ராவலிங் வேவ்ஸ்னா என்னன்னா இங்கே டெஃபினிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்க, எ வேவ் தட் ப்ராபகேட்ஸ் இன் அ மீடியம் இஸ் கண்டினியூஸ் தென் இட் இஸ் நோன் அஸ் ப்ராக்ரஸிவ் வேவ் ஆர் ட்ராவலிங் வேவ். இந்த ப்ராக்ரஸிவ் வேவுக்கு தேர் ஆர் சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, அது என்ன அப்படிங்கிறது இங்கே ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தி பார்ட்டிகல்ஸ் இன் அ மீடியம் வைப்ரேட் அபவுட் தி மெயின் பொசிஷன் வித் த சேம் ஆம்ப்ளிட்யூட். ஒரு வேவ் ஒரு மீடியமில் ப்ராபகேட் ஆகி போகுதுன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் அவங்க மெயின் பொசிஷன்லேருந்து வைப்ரேட் ஆகும், அந்த வைப்ரேஷனல் ஆம்ப்ளிட்யூட் வந்து இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ஓகே, ரெண்டாவது, ஃபேஸ் ஆஃப் எவ்ரி பார்ட்டிகல் ரேஞ்சஸ் ஃப்ரம் 0 to 2π. அந்த ஃபேஸுங்கிறது அந்த ஆங்கிளை தான் மீன் பண்ணுறோம். ஒரு வேவ் ஈக்குவேஷனில் ஃபேஸுங்கிறது அந்த ஆங்கிளை தான் மீன் பண்ணுறோம். அந்த ஆங்கிள் வந்து 0 to 2π வரையும் ரேஞ்ச் ஆகும். அண்ட் தேர்ட் பாயிண்ட், நோ பார்ட்டிகல் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட் பர்மனென்ட்லி. எந்த பார்ட்டிகலுமே ரெஸ்ட்டில் இருக்காது, இன்ஸ்டெட் அதனுடைய ரெஸ்ட் பொசிஷனை வச்சு தே மூவ் அப் அண்ட் டவுன் ஆர் தே வைப்ரேட் அப்படிங்கிறத இங்கே மீன் பண்ணுறோம். நாலாவது பாயிண்ட்டு, இந்த ப்ராக்ரஸிவ் வேவ்ஸில் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸும் பாசிபிள், லாங்கிட்யூடினல் வேவ்ஸும் பாசிபிள். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படிங்கிறப்ப தே ஆர் கேரக்டரைஸ்ட் பை கிரஸ்ட் அண்ட் ட்ராஃப், வேர் அஸ் லாங்கிட்யூடினல் வேவ்ஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பை கம்ப்ரஷன்ஸ் அண்ட் ரேர்ஃபேக்ஷன்ஸ். ஃபிஃப்த் பாயிண்ட், வென் த பார்ட்டிகல்ஸ் பாஸ் த்ரூ தி மெயின் பொசிஷன் தே ஆல்வேஸ் மூவ் வித் த சேம் மேக்ஸிமம் வெலாசிட்டி. நமக்கு தெரியும், பொதுவாகவே ஆசிலேஷனில் மெயின் பொசிஷனில் தான் மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே தான் இங்கேயும் ப்ராக்ரஸிவ் வேவில் ஃபாலோ பண்ணுறோம். And the sixth point, the displacement velocity and acceleration of particles separated from each other by n lambda are the same, where n is an integer and lambda is a wavelength. அதாவது லாம்டாங்கிற டிஸ்டன்ஸில் ஸ்ப்ளிட்டாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் பார்த்துருக்குறோம். அதை ஜென்ரலைஸ் பண்ணி இங்கே n lambda அப்படிங்கிற கண்டிஷனை சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ப்ரோக்ரஸிவ் ஒரு ட்ராவலிங் வேவ்ஸ்னால் என்ன, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே பாயிண்ட் பை பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக, ஈக்குவேஷன் ஆஃப் அ பிளெயின் ப்ராக்ரஸிவ் வேவ். ஒரு பிளெயின் ப்ராக்ரஸிவ் வேவ் இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த டயக்ராம் பாருங்கள், டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0 இப்படி ஒரு வேவ் இருக்குன்னா அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் அந்த வேவ் வந்து ப்ராபகேட் ஆகுது, இந்த வேவ் ப்ராபகேட் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட் பி எங்கே இருக்குது அப்படிங்கிறத இதை காமிச்சிருப்பான். ஓகே, இப்போ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்னா விடி, வெலாசிட்டி இன் டு டைம். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன் டு டைம், அந்த ஆங்கிள் அப்ரோச் பண்ணுறோம். இப்போ ஆஃப்டர் அ டைம் டி அதனுடைய வெலாசிட்டி வினா அது ட்ராவல் பண்ணிக்கிற டிஸ்டன்ஸை விடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அ டைம் டி இஸ் ஈக்குவல் டு 0 இப்படி இருக்கிற ஒரு வேவ் ஆஃப்டர் அ டைம் டி இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு, விடிங்கிற டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் இப்படி வந்துடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். இப்போ இந்த வேவுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் நம்ம கொண்டு வர போகிறோம், ரைட். இது எக்ஸ் டைரக்ஷனில் ப்ராபகேட் ஆகிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். மேத்தமேட்டிக்கலாக ஒரு வேவை வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனாக ரெப்ரசன்ட் பண்ணுறது வளர்ப்போம். ஜென்ரலாக பாருங்கள், ஒய் ஆஃப் எக்ஸ் கம்மா டி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டேஷ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஜென்ரலாக ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறது வழக்கம். எஃப் ஆஃப் எக்ஸ் டேஷ் அப்படிங்கிறப்ப ஆஃப்டர் சம் டைம் டி, அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த எக்ஸ் டேஷுங்கிறது என்னவாக இருக்கும்னா எக்ஸ் மைனஸ் விடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா வேவ் வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் நகருது. ஓகே, லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த டிஸ்டன்ஸ் குறையும். ஏன்னா ஆரம்பத்தில் ரெஃபரன்ஸ் பாருங்கள், இங்கே ரெஃபரன்ஸ் இருந்திருக்கும், இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ் நகர்ந்து வந்துருச்சு வேவ் எனக்கு, அப்போ இந்த டிஸ்டன்ஸை கழிச்சுக்கோ, வழக்கமாக இருந்த டிஸ்டன்ஸில் இதை கழிச்சுக்கோங்க, அதுதான் இப்போ இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இஃப் த வேவ் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் ரைட், இதை எக்ஸ் மைனஸ் விடிங்கிற ஃபங்க்ஷனால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை இஃப் த வேவ் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் லெஃப்ட் அப்படிங்கிறப்ப டிஸ்டன்ஸ் ஆட் ஆகும் எனக்கு, அப்போ அங்கே எக்ஸ் பிளஸ் விடி அப்படிங்கிற ஈக்குவேஷன் எடுத்துக்கொண்டிருக்கும். சரியா, இதெல்லாம் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் டீட்டெயிலாக படிப்பீங்க, அதனால் இங்கே நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, ஸோ ஒரு ப்ராக்ரஸிவ் வேவை ஒரு ஈக்குவேஷன் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப எக்ஸ் மைனஸ் விடினா ரைட் ஹேண்ட் சைட் நகருது, எக்ஸ் ப்ளஸ் விடினா லெஃப்ட் ஹேண்ட் சைட் நகருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதை வந்துட்டு இந்த ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அதுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இட் வில் சாட்டிஸ்ஃபை செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் மேக்ஸில் தெளிவாக படிப்பீங்க. இங்கே டோ ஸ்கொயர் வை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/v² டோ ஸ்கொயர் வை பை டோ டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ரைட். இதை நார்மல் டெரிவேட்டிவ் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு மாத்துறீங்க அப்படின்னா டி ஸ்கொயர் வை பை டி எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/v² இன்டூ டி ஸ்கொயர் வை பை டிடி ஸ்கொயர். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் நமக்கு ஒரு வேவ் ஈக்குவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம்.
Example 11.11. Sketch y is equal to x minus a for different values of a அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ரைட், நம்ம இந்த ப்ராக்ரெசிவ் வேவ்ஸுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன், அது எப்படி ப்ராக்ரெஸ் ஆகுது அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இது x மைனஸ் ஏங்கிறது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா x மைனஸ் vt அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு கிராஃப் நம்ம போட்டோம்னா அது என்ன மாதிரி கிராஃபாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே ஸ்கெச் பண்ண சொல்லியிருக்கிறான். ஓகே, y வந்து டிபெண்ட் வேரியபிள், x வந்து இண்டிபெண்ட் வேல்யூ, ஏங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு ஃபிக்ஸடு ஏ வேல்யூக்கு x வேல்யூவை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா y என்ன வருது அப்படிங்கிறத வச்சு ஒரு கிராஃபிக்கல் பிளாட் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதை தான் இங்கே பிளாட் பண்ணியிருப்பான். ஓகே, ஃபஸ்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுங்க. அப்போ y இஸ் ஈக்குவல் டு x வந்துடும். ரைட், இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ்னா ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ தி ஆரிஜின் கிடைக்கும். அடுத்ததாக ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 ஏ வேல்யூஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. x வேல்யூ மாற்றுறப்ப இந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும். அப்போ வேல்யூ ஆஃப் ஏ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறப்ப y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ, இந்த எக்ஸ் மைனஸ் விடி ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அப்போ ஏ வேல்யூஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுறப்ப இந்த லைன்ஸ் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைட் நகருது அப்படிங்கிறத இந்த பிளாட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா, எக்ஸ் ப்ளஸ் விடி இருந்துச்சு அப்படின்னா இந்த லைன்ஸ் எல்லாம் ஏ ஈக்குவல் டு 1 கொண்டான லைன் இந்த சைடு வந்துருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைட் நகரும். ஓகே, அப்போது எக்ஸ் மைனஸ் விடி அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட் நகரும், எக்ஸ் ப்ளஸ் விடினா லெஃப்ட் ஹேண்ட் சைட் நகரும் அப்படிங்கிறத இந்த கிராஃபிக்கல் பிளாட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் எக்ஸாம்பிள் 11.12, how does the wave y is equal to sine of x minus a for a is equal to 0, a equal to pi by 4, a is equal to pi by 2, a is equal to 3 pi by 2 and a is equal to pi look like, sketch this wave அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ரைட், முன்னாடி நம்ம பார்த்தா அதே கண்டிஷன் தான். ஏட வேல்யூஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்தந்த வேல்யூஸ், அண்ட் எக்ஸ் வேல்யூஸை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா நம்ம கிடைக்கிற பிளாட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பான். ஓகே, ரைட், ஸோ ஃபார் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் எக்ஸ் நாம் இந்த மாதிரி ஒரு கிராஃபிக்கல் பிளாட்டை எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஓகே, அப்போ இந்த கிராஃப்லேருந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள் இந்த வேவ் இந்த ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரியுது. எக்ஸாம்பிள் 11.13, செக் த டைமென்ஷனல் ஆஃப் த வேவ் ஃபங்க்ஷன் y இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் விடி, இஃப் இட் இஸ் டைமென்ஷனலி ராங் ரைட் தி அபோவ் ஈக்குவேஷன் இந்த கரெக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் இந்த எக்ஸ் மைனஸ் விடி எக்ஸ் ப்ளஸ் விடி ஈக்குவேஷன்லாம் போட்டோம், அதுக்கு கிராஃப் போட்டிங்கன்னா நமக்கு வர்றது என்னமோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனாக தான் வருது. ஓகே, ஒருவேளை அதை சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சம்திங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வேவ் ஃபங்க்ஷன் கிடைக்குது நமக்கு. ஆனாலுமே இந்த ஈக்குவேஷன் பர்ஃபெக்ட் சென்ஸில் கரெக்ட் கிடையாது. ஏன்னா இந்த சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் விடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சைன் தீட்டா ஃபார்மெட்டில் இருக்குது. பொதுவாக தீட்டா அப்படிங்கிறது டைமென்ஷன்லெஸ் வேல்யூ, ஏன்னா ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஆனால் இந்த எக்ஸ் மைனஸ் விடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸுங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ், விடிங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸுக்கு உண்டான டைமென்ஷன் எனக்கு இங்கே வரும். அப்போ டைமென்ஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கரெக்டாக கிடையாது. ஏன்னா சைன் ஆஃப் சம் வேல்யூக்கு நமக்கு டைமென்ஷன் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக சார் அப்படின்னா கிடையாது, ஒரு வேவ் ஈக்குவேஷனாக இது இருக்க முடியாது. அப்போ கரெக்டான ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ys ஈக்குவல் டு சைன் ஆஃப் 2π/λ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2π/t இன்ட்டு டி, இதுதான் கரெக்டான ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கும். இதில் லாம்டாங்கிறது வேவ்லேருந்து, டீங்கிறது டைம் பீரியட், எட்ஸெட்ரா. ஓகே, அப்போ ஜென்ரலாக ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இருக்குது அல்லது ஒரு ப்ராக்ரஸிவ் வேவ் இருக்குது அப்படின்னா அதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பான். ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டி இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் kx மைனஸ் ஒமேகா டி, இந்த ஈக்குவேஷனை மைண்டில் வச்சுக்கணும். இதில் எக்ஸ் கமா டி அப்படிங்கிறது எக்ஸுங்கிறது ஸ்பேஸை குறைக்குது, ஐ மீன் டிஸ்டன்ஸை குறைக்குது, டீங்கிறது டைமை குறைக்குது, கே அப்படிங்கிறது வேவ் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எக்ஸுங்கிறது பொஷனை குறைக்குது, ஒமேகாங்கிறது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரீக்குவன்சி, அண்ட் டி இஸ் த டைம். இந்த டோட்டல் டேம் அப்படிங்கிறது நமக்கு ஃபேஸை குறிக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருப்பான். இதில் ஏங்கிறது ஆம்பிளிட்யூட், ஒய்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த டோட்டல் சைன் ஆஃப் சம்திங்கிறது அந்த ஆசிலேஷன் ஆஃப் ஆம்பிளிட்யூடுக்கு காரணம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் போகிறது கரெக்ட் கிடையாது, டைமென்ஷனலி இட் இஸ் ராங். ஸோ தி ரைட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் கோயிங் டு பி திஸ் ஒன். ஏன்னா இந்த 2π/λ அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே கேன்னு வச்சுருக்கிறோம், 2π/t அப்படிங்கிறது தான் ஒமேகான்னு வச்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் ஈக்குவேஷன்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி வேவ், ஒரு வேவை எப்படி தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஒன்று ஸ்பேஸ் ஆர் ஸ்பேஷியல் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இன்னொன்று டைம் ஆர் டெம்பரல் வேரியேஷன். ஓகே, அதாவது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய்யோட வேல்யூ, ஏன்னா ஃபங்க்ஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஒய்யோட வேல்யூ டிஸ்டன்ஸை வச்சு மாறும் அண்ட் டைமை வச்சு மாறும். டிஸ்டன்ஸை வச்சு வேரி பண்ணுறதை ஸ்டடி பண்ணோன்னா ஒரு கிராஃபில் அது ஸ்பேஸ் வேரியேஷன் கிராஃப்னு ஆகிடும்,
டைமை வச்சு வேரி ஆகிறத நான் ஸ்டடி பண்ணேன்னா அது டைம் ஒரு டெம்போரல் வேரியேஷன் கிராஃப் அப்படின்னு சொல்லி ஆகிடும். ஓகே, இல்லை ஃபஸ்ட் நம்ம ஸ்பேஸ் வேரியேஷன் கிராஃப் பார்க்கலாம். இல்லை பாருங்கள், எக்ஸ் ஆக்சஸில் எக்ஸையும் அதாவது டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒய் ஆக்சஸில் ஒய் டைரக்ஷனில் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் எடுத்திருப்பான். ஓகே, இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ மாறும் பொழுது வித் ரெஸ்பெக்ட் டு லாம்டா, வேவ் லென்த் எட்ஸெட்ரா, ஒய் எப்படி மாறுது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பான். ஓகே, ஜென்ரலாக இதுக்கான ஈக்குவேஷன் என்ன வரங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் கே எக்ஸாக இருக்கும். இதை கே இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் லேம்டா எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒன்று தான், ஏன்னா லேம்டாங்கிற இதை ஆட் பண்ணுறதுனால நமக்கு அதே மாதிரியான ஒரு வேவ் தான் கிடைக்க போகுது. ஓகே, அப்போ ஜென்ரலாக ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் கே எக்ஸ் ப்ளஸ் கே லேம்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த லேம்டாக்கு கரஸ்பாண்டிங்கான இதை வந்துட்டு ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா 2π எழுதிக்க வேண்டியிருக்கும். ஓகே, அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் கே எக்ஸ் ப்ளஸ் 2π அப்படின்னு சொல்லி வரும். ரைட், இந்த 2π சைன் வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் அது ஒரு சேஞ்ச் ஏற்பட போகிறதில்ல, அப்போ ஏ சைன் கேஎக்ஸ்னே வந்துடும். ஓகே, அப்போ இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் கேஎக்ஸ் அப்படிங்கிற ஈக்குவேஷனை ரெண்டு விதமாக நம்ம எழுதிக்கலாம், ஏ சைன் கேஎக்ஸ் ப்ளஸ் கே லாம்டான்னு எழுதிக்கலாம், ஏ சைன் கேஎக்ஸ் ப்ளஸ் 2π எழுதிக்கலாம். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறதுனால நான் கேஎக்ஸ் ப்ளஸ் கே லாம்டா இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் ப்ளஸ் 2π அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஓகே, இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா கேயோட வேல்யூ 2π/λ வரும். இதில் கேங்கிறது தான் நம்ம வேவ் நம்பர்னு சொல்கிறோம், இதை ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம். ஓகே, 2π/λ அப்படிங்கிறது தான் கேன்னு சொல்கிறோம், என்னோட யூனிட் என்னவாக இருக்கும். ஓகே, ரைட், ஸோ ஸ்பேஸ் வேரியேஷன் அப்படின்னா என்ன மெயின் பண்ணுறோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எப்படி ஒய் மாறுது, அதாவது டிஸ்டன்ஸை வச்சு எப்படி மாறுது அப்படின்னு ஸ்டடி பண்ணோன்னா அதை ஸ்பேஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வேவ் நம்பர்னால் என்ன, 2π/λ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஸ்பேஷியல் பீரியாடிசிட்டி ஆஃப் த வேவ் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 2π/k அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டி ஈக்குவல் டு 0ங்கிறப்ப ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், டி அட் அ டைம் டி அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி நான் ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் 11.4 என்ன சொல்கிறாங்கன்னா தி வேவ்லென்த் ஆஃப் 2 சைன் வேவ்ஸ் ஆர் லேம்டா 1 இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் அண்ட் லேம்டா 2 இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர், கேல்குலேட் தி கரஸ்பாண்டிங் வேவ் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள், லேம்டா வேல்யூ கொடுத்துருக்குறான் இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், லேம்டா வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, கே வேல்யூ கேட்குறான் வேவ் நம்பர். இப்போ கே 1ங்கிறப்ப 2π/λ இன்ஸ்டெட் ஆஃப் தட் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த வேல்யூ வரும், லேம்டா 2க்கு பதிலாக இந்த வேல்யூ சிக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1.05 வரும். ஓகே, ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 2π/λ அப்படிங்கிற ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஆஃப் வேவ் நம்பர் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் டைம் வேரியேஷன் கிராஃப்னா என்னென்னு பார்க்குறோம். பாருங்கள் இந்த கிராஃபில் ஒய் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மாறிச்சு அப்படின்னா அதை வந்து டைம் வேரியேஷன் கிராஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை ஜென்ரலாக நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகாட்டின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஏன்னா டைமை பேஸ் பண்ணி சொல்கிறோம். அங்கே கே எக்ஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் கே எக்ஸ்ன்னு போடுறோம், எக்ஸை வச்சு ஒய் மாறுது, இங்கே டைமை வச்சு மாறுது, அதனால தான் இதுக்கு பேர் டைம் வேரியேஷன் கிராஃப். ஓகே, இங்கே டெம்போரல் பீரியாடிசிட்டி ஆர் டைம் பீரியட்னு சொல்லுவாங்க, டி இஸ் ஈக்குவல் டு 2π/ω அண்ட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π/T எழுதிக்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம டிரைவ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஒமேகாக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது 2π f அப்படின்னு சொல்லிட்டு, இதில் எஃப்ங்கிறது ஃப்ரீக்குவன்சி, ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி, டிங்கிறது டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, அண்ட் டைம் பீரியடை நம்ம இப்படி எழுதலாம், டி இஸ் ஈக்குவல் டு 1/f செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அண்ட் இதை பேஸ் பண்ணி வேவ் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரலாம், வி இஸ் ஈக்குவல் டு λ/T 1/T f நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ப்ராக்ரஸிவ் வேவில் ஒரு வேவ் ஈக்குவேஷன் ரெண்டு விதமாக மாறும், ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன், ஒன்று ஸ்பேஸ் வேரியேஷன் ஏற்படலாம், இன்னொன்று டைம் வேரியேஷன். ஸ்பேஸ் வேரியேஷனில் வேவ் நம்பர் கே இஸ் ஈக்குவல் டு 2π/λ என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் டைம் வேரியேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே டைம் பீரியட், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் வெலாசிட்டி அப்படிங்கிறது நம்ம வேவ் ஸ்பீடு ஆக்சுவலி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பார்ட்டிக்கல் வெலாசிட்டி அண்ட் வேவ் வெலாசிட்டி, ரைட், இப்போ ஒரு வேவ் ப்ராபகேட் ஆகுது அப்படின்னா அது வேவுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கும், அட் அன் இன்ஸ்டன்ட் ஒரு பார்ட்டிக்கல் அப் அண்ட் டவுன் வைப்ரேட் ஆகுதுன்னா அந்த பார்ட்டிக்கலுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கும். வேவோட வெலாசிட்டி ஓவராலாக எனக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், ஆனால் பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் அப்படிங்கிறலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ அதை பேஸ் பண்ணி சில கான்செப்ட்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கல் வெலாசிட்டினா என்ன அப்படின்னா dy/dt வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படின்னு மாறுதுன்னு பார்த்தோம்னா தட் இஸ் கால்ட் பார்ட்டிக்கல் வெலாசிட்டி. இப்போ ஒய் ஆஃப் x,t இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் கே எக்ஸ் மைனஸ் ஒமேகாட்டிங்கிறது தான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இதை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா அது வந்து ஒரு பார்ட்டிகளோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எனக்கு கொடுக்கும், அதை தான் நம்ம பார்ட்டிகல் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். அப்போ dy/dt எடுத்திங்கன்னா இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி. ஓகே, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஒமேகா ஏ காஸ் ஆஃப் கே எக்ஸ் மைனஸ் ஒமேகா டி அப்படின்னு சொல்லி நமக்கு வருது. ஓகே, இது பார்ட்டிக்கல் வெலாசிட்டி.
வேவ் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னா டெல் எக்ஸ் பை டெல்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் என்ன ஸ்பீடில் அந்த வேவ் ப்ராபகேட் ஆகுது அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் எக்ஸ் கமா டின்னு எடுத்துக்கலாம். அது ஏ சென் கே எக்ஸ் மைனஸ் ஒமேகா டின் இருக்கும். அடுத்து ஒய் ஆஃப் எக்ஸ் டேஷ் கமா டி டேஷ்னு எடுத்துக்கலாம். இதில் டி டேஷ்ங்கிறது டி ப்ளஸ் டெல்டி, எக்ஸ் டேஷ்ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ். ஸோ இந்த ஒய் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் கமா டி ப்ளஸ் டெல்டின்னு வந்துடும். இதை இந்த எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் டி ப்ளஸ் இந்த வேல்யூவில் போட்டிங்கன்னா அதை ஒய் டேஷ்னு வச்சுக்கலாம். ஏ சைன் கே ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் டெல்டின்னு வரும். ஓகே, இப்போ இது ரெண்டுமே ஆஃப்டர் பர்டிகுலர் டைம் பீரியட், ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி தான் அந்த வேவ் இருக்க போகுது. ஓகே, சிமிலர் வேவ்ஸ் தான் எனக்கு இருக்கும், ரைட். அப்போ ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணோம்னா ஒய் ஆஃப் எக்ஸ் டேஷ் கம்மா டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் எக்ஸ் கம்மா டின்னு வந்துடும். அல்லது ஏ சைன் கே ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் டெல்டி இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் கே எக்ஸ் மைனஸ் ஒமேகா டின்னு வரும். ஓகே, ரெண்டுக்கு ஃபேஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஃபேஸ் டேர்ம்ஸை மட்டும் ஈக்குவேட் பண்ணோம்னா இப்படி ஒரு ஈக்குவேஷன் எனக்கு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா டெல் எக்ஸ் பை டெல்டின்னு ஒரு டேர்ம் வரும், அந்த டேர்ம் தான் வெலாசிட்டி. தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை கேன்னு வரும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கனாலே டெல் எக்ஸ் பை டெல்டி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை கேன்னு வரும். அதை வீன் வச்சுக்கலாம். இதை வேவ் வெலாசிட்டி ஆர் ஃபேஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கேயும் பெயின் போடுறோம், இது பார்ட்டிகல் கிடையாது, ஃபேஸ் வெலாசிட்டியை குறிக்குது. ஓகே ரைட், அப்போது டைமை வச்சு ஒய் எப்படி மாறுதுன்னு ஸ்டடி பண்ணோன்னா டிஒய் பை டிடி அது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி விச் ஆஃப் எ பார்ட்டிகல் விச் இஸ் கோல்ட் பார்ட்டிகல் வெலாசிட்டி. எக்ஸ் டைரக்ஷனில் என்ன ஸ்பீடில் அந்த வேவ் ப்ராபகேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அதை டெல் எக்ஸ் பை டெல்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ சேஞ்ச் இருக்குன்னு நான் பார்க்குறேன். தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பை கே. இதை வந்து பார்ட்டிகல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நம்ம எப்படி எழுதலாம்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டூ பை எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு ஒன் பை டிங்கிறனால இப்படி எழுதிக்கலாம். அண்ட் கே வந்து டூ பை பை லாம்டாங்கிறது வேவ் நம்பர், V ஈக்குவல் டு ஒமேகா பை கேங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இது ரெண்டையும் போட்டிங்கன்னா லாம்டா எஃப்னு வரும். ஓகே, இது வந்து வேவ் வெலாசிட்டிக்கு உண்டான எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறத இங்கே பார்த்து முடிக்கிறோம். எக்ஸாம்பிள் 11.5. எ மொபைல் ஃபோன் டவர் டிரான்ஸ்மிட்ஸ் அ வேவ் சிக்னல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 900 MHz. கேல்குலேட் த லென்த் ஆஃப் த வேவ்ஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த மொபைல் ஃபோன் டவர். ஒரு மொபைல் ஃபோன் டவர் இருக்குது, 900 MHz சிக்னலில் அது ப்ராட்காஸ்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸ்பீட் ஆஃப் த வேவ் சி இஸ் ஈக்குவல் டு 3×10⁸ m/s. என்ன கேட்டிருக்காங்கன்னா கேல்குலேட் த லென்த் ஆஃப் த வேவ்ஸ் கேட்டிருக்கிறான். லென்த் ஆஃப் த வேவ்னா வேவ் லென்த்தை தான் மெயின் பண்ணுறான். வெலாசிட்டிக்கும் வேவ் லென்த்து ஃப்ரீக்வன்சிக்கு இதுதான் ரிலேஷன், லாம்டா இஸ் ஈக்குவல் டு வி பை எஃப். மொபைல் ஃபோனில் வந்து நம்ம ரேடியோ வேவ்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், மைக்ரோவேவ் ரீஜனில் இருக்கிற ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போது அதுக்குடைய வெலாசிட்டி அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். அப்போ வெலாசிட்டி வந்து 3×10⁸ தான். ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க, 900 MHz அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 900×10⁸ m/s. அப்போ இந்த வேல்யூஸை சால்வ் பண்ணிங்கன்னா 0.33 m வருது. அப்போது ஒரு வேவோட லென்த்து 0.33 m வருது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்த்து முடிக்கிறோம். சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஓகே, இதில் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சூப்பர் பொசிஷன்னா ஒன்று மேலே ஒன்று உட்காருறது. இங்கே யாருடைய சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை நான் படிக்க போகிறோன்னா சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, இப்படி ஒரு வேவ் வருது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இப்படி ஒரு வேவ் வருது. இப்போ இது ரெண்டும் இந்த இடத்துல கரெக்டாக சேர்றப்ப ரெண்டும் சேர்ந்து ஆம்பிளிட்யூட் இன்னும் அதிகமாகும். மறுபடியும் இந்த பக்கம் இந்த வேவ் போயிடும், இந்த பக்கம் இந்த வேவ் போயிடும். ஓகே, அப்போ இந்த பாயிண்டில் இந்த ரெண்டு வேவ்ஸும் தி சூப்பர் இம்போஸ் ஒன் ஆன் அனதர், ஒன்று மேலே ஒன்று உட்காருது. இதுதான் சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ ரெண்டு வேவ்ஸ் மெர்ஜ் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெண்டோ அல்லது அதிகப்பட்ட வேவ்ஸோ மெர்ஜ் ஆகிறது தான் நம்ம சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே ரைட், அப்போது இந்த மாதிரி இடத்துல ஃபஸ்ட்டு வேவை Y1 இஸ் ஈக்குவல் டு A1 சைன் ஆஃப் KX மைனஸ் ஒமேகா டி ரெப்ரசென்ட் பண்ணலாம். செகண்ட் வேவ் Y2 இஸ் ஈக்குவல் டு A2 காஸ் ஆஃப் KX மைனஸ் ஒமேகா டின்னு சொல்லலாம். ஓகே, இது ரெண்டுக்கும் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஒருவேளை ஃபேஸ் மாறிச்சு அப்படின்னா அது டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவோம், அதெல்லாம் அடுத்தடுத்த டாப்பிக்கில் படிப்போம். ஸோ இப்படி ரெண்டு வேவ்ஸ் இருக்கிறத அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டும் சூப்பர் இம்போஸ் ஆகிறப்ப என்ன சார் ஆகும்னா Y இஸ் ஈக்குவல் டு Y1 ப்ளஸ் Y2 மாறும். ஓகே ரைட், இது எக்ஸாக்டாக எப்படி நடக்குமா, Y1 ப்ளஸ் Y2 ஆட் ஆகிக்குமா அப்படின்னா கிடையாது. முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்குவோம், ஏன்னா அது வந்து ஃபேஸை பொறுத்து மாறும். ஓகே, இப்போ Y இஸ் ஈக்குவல் டு C1 Y1 ப்ளஸ் C2 Y2 வரும். இதுக்கு ஜென்ரல் நோட்டேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டார் கொடுத்தீங்கன்னா Y வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு 1 to n CiYi வெக்டார் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். இப்போ இந்த பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷனை வச்சு நான் என்னெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அல்லது எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா ஸ்பேஸ் இன்டர்ஃபரன்ஸ் ஆர் ஸ்பேஷியல் இன்டர்ஃபரன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டைம் ஒரு டெம்போரல் இன்டர்ஃபரன்ஸ், ஸ்பேஸ்னால் டிஸ்டன்ஸ் சார்ந்தது, டைம்னா டைமை சார்ந்தது. இது போக ஸ்டேஷ்னரி வேவ்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது எல்லாத்தையுமே நாம் இந்த கான்செப்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருப்பாங்க. ஓகே,
ஸோ சூப்பர் பொசிஷன் அப்படின்னாலே ஒன்றும் இல்லை, மர்ஜிங் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆட் ஆகும், எக்ஸாக்டாக ஆட் ஆகாது, முன்னாடி ஒரு ரெண்டு கான்ஸ்டன்ட் சேர்த்துக்கோங்க, C1 C2 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேசிஸை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இந்த டயக்ராமில் காமிச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டில் வாட்டரில் ரெண்டு இடத்துல நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துகிறீங்கன்னா இந்த வேவ் இப்படி ப்ராபகேட் ஆகும், இந்த வேவ் இப்படி ப்ராபகேட் ஆகும், ரெண்டு ஒன்றோட ஒன்று மர்ச்சாக இருக்க தே இன்டர்ஃபேர், ஒன்று ஒன்று குறிக்கிடும். இதுதான் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகே, இதே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும், இப்போ ரெண்டு இன்டர்ஃபர் ஆகுதுன்னா இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் போடுவோம், இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் போடுவோம், இப்போ ரெண்டு சேர்றப்ப என்ன மாதிரி அந்த ஈக்குவேஷன் மாறுபடுது, இதில் வேவ்ஸுடைய ஆம்ப்ளிட்யூட் என்ன ஆகுது, இன்டென்சிட்டி என்ன ஆகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன? இட் இஸ் அ ஃபினோமினான் இன் விச் டூ வேவ்ஸ் சூப்பர் இம்போஸ் டு ஃபார்ம் அ ரிசல்டன்ட் வேவ் ஆஃப் கிரேட்டர் லோவர் ஆர் த சேம் ஆம்ப்ளிடியூட். ஓகே, இதில் ரெண்டு வேவ்ஸ் சூப்பர் இம்போஸ் ஆகுது, ரிசல்டன்ட் வேவ் அதாவது கடைசியாக கிடைக்கிற வேவோடைய ஆம்ப்ளிடியூட் வந்து அதிகமாகலாம், கம்மியும் ஆகலாம், இல்லை அப்படியே சேம் ஆம்ப்ளிடியூடு கூட மெயின்டைன் ஆகலாம். இது வந்து ஃபேஸ் சார்ந்த ஒரு விஷயம். ஓகே, இதை தான் இன்டர்ஃபரன்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டு வேவ்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வேவ் Y1 இஸ் ஈக்குவல் டு A1 சைன் ஆஃப் KX மைனஸ் ஒமேகா டி, அண்ட் த செகண்ட் வேவ் Y2 இஸ் ஈக்குவல் டு A2 சைன் KX மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் 5. பாருங்கள், ரெண்டு வேவுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேறு, ஆம்ப்ளிடியூட் வேறு. இங்கே ஃபேஸ் டேர்மும் பார்த்தீங்கன்னா KX மைனஸ் ஒமேகா டி வரையும் ஒன்று தான், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேஸ் சேருது, அந்த 5 அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் வேவ்ஸை நம்ம எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே நிறைய இருக்குது, நம்ம ரெண்டு எடுத்துக்கலாம், அதுக்கு இப்படி ஈக்குவேஷன்ஸ் நம்ம போட்டுருவோம். இந்த 5ங்கிறது அடிஷ்னல் ஃபேஸாக இருக்குது. மேத்தமெட்டிக்கலாக நம்ம இது எப்படி சார், ரெண்டு வேவ்ஸ் மர்ஜ் ஆகிறப்ப Y இஸ் ஈக்குவல் டு Y1 ப்ளஸ் Y2 எடுத்துக்கலாம், இப்படி தான் சேரும். ஓகே, இப்போ Y1 ப்ளஸ் Y2ங்கிறப்ப இந்த வேல்யூ இந்த வேல்யூ ஆட் பண்ணி இங்கே போட்டுரும், இப்படி வந்துடும். ஓகே, நமக்கு ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டி இருக்குது, சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டி மேக்ஸில் இருக்குது. ஓகே, ரைட், அதை வந்துட்டு இந்த செகண்ட் பார்ட்டில் அப்ளை பண்ணு. செகண்ட் பார்ட்டில் KX மைனஸ் ஒமேகா டிங்கிறத ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க, ஃபைங்கிறத பீட்டா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். ரைட், இப்போ Y இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே வச்சுக்கலாம், A1 சைன் KX மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் A2, இந்த வேல்யூ மட்டும் மாத்திரும், சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்மெட்டில் போகிறோம். அப்போ சைன் ஏ காஸ் ஃபை காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் பீட்டா சைன் ஃபை இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துடுது. ஓகே, இப்போ இதை ஆல்ஃபானும் இதை பீட்டானும் வச்சுக்கிட்டிங்கன்னா, KX மைனஸ் ஒமேகா டியை ஆல்ஃபானும் ஃபையை பீட்டானும் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் நம்ம என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். இதில் KX மைனஸ் ஒமேகா டி இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது KX மைனஸ் ஒமேகா டி, அதை காமனாக எடுத்துட்டிங்கன்னா சைன் ஆஃப் KX மைனஸ் ஒமேகா டி காமனாக எடுத்துட்டிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு KX மைனஸ் ஒமேகா டி சைனு காமனாக போயிடுச்சு, அப்போ A1 ப்ளஸ் A2 காஸ் 5 இருக்கும். ரைட், அதை இங்கே எழுதிடுறோம், ப்ளஸ் மீதி உள்ளதோட ஒரு A2 மல்டிப்ளை பண்ணிக்கும். இப்போ A2 சைன் 5 காஸ் ஆஃப் KX மைனஸ் ஒமேகா டின்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஐடென்டிட்டி படி எக்ஸ்பேண்ட் பண்ணி இதில் சைன் ஆஃப் KX மைனஸ் ஒமேகா டி காமனாக எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வருது. ஓகே, இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஈக்குவேஷனாக இருக்குது. இதில் சில சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம், சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இதை ரீடிஃபைன் பண்ணுறோம். எப்படி ரீடிஃபைன் பண்ணுறோம்னா, A1 ப்ளஸ் A2 காஸ் 5 அப்படிங்கிறத A காஸ் தீட்டான்னு வச்சுக்கோங்க, தீட்டாங்கிறது இன்னொரு டேர்ம், அது என்னங்கிறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி A2 சைன் 5 அப்படிங்கிறத ஏ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா பாருங்கள் A1 ப்ளஸ் A2 காஸ் 5 வருது, இதை ஏ காஸ் தீட்டான்னு வச்சுக்கோங்க, A2 சைன் 5 அப்படிங்கிறது இங்கே இருக்குல்ல, இதை வந்து ஏ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், நாமளே டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஏ காஸ் தீட்டான்னு ஒரு டேர்மையும் ஏ சைன் தீட்டான்னு ஒரு டேர்மையும் டிஃபைன் பண்ணி இந்த வேல்யூஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா, Y இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் KX மைனஸ் ஒமேகா டி இன்ட்டு காஸ் தீட்டான்னு வரும். ஏன்னா இந்த டேர்ம் வந்து ஏ காஸ் தீட்டான்னு போட்டுருவீங்க, அப்போ மீது இந்த டேர்ம் இருக்கும், அதுதான் ஃபஸ்ட் டேர்ம், ப்ளஸ் ஏ காஸ் ஆஃப் KX மைனஸ் ஒமேகா டி இருக்குது, A2 சைன் 5 பதிலாக A சைன் தீட்டான்னு போட்டுருவீங்க, அப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு வரும். ஓகே, ரைட், இப்போ Y இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் KX மைனஸ் ஒமேகா டி காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் ஆஃப் KX மைனஸ் ஒமேகா டின்னு வரும், ஏ காமனாக எடுத்துட்டீங்கன்னா. இப்போ இது என்ன ஃபார்மெட் இருக்குன்னா, சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி ஃபார்மெட்டில் இருக்குல்ல, இதை மறுபடியும் ரிவர்ஸு கொண்டு வாங்க. ஓகே, இதை சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி எழுதலாமா, அப்போது ஏ சைன் ஆஃப் KX மைனஸ் ஒமேகா டி ப்ளஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதலாம். முன்னாடி நம்ம யூஸ் பண்ண அதே ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி இப்போ ரிவர்ஸில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் சூப்பர் பொசிஷன் ஆர் இன்டர்ஃபரன்ஸ் ஆகிற வேவ்ஸ் உடைய ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ Y1 இஸ் ஈக்குவல் டு இவ்வளோனோ,
y2 is equal to evlo na irukku appadina final equation y is equal to a sin kx minus omega t plus theta appdi solli varum okay right idu displacement kondana equation but namakku amplitude ku or equation varum adukku enna pandrona squaring and adding these two equations inga nama consideration pannalla a cos theta is equal to evlo a sin theta is equal to evlo na inda rendu equations ah square panni add panna left hand side right hand side rendiyume square panni add panna இப்போ ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான் இருக்கும் இங்கே ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும் ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர் காமன் எடுத்திங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன்னு நமக்கு தெரியும் ஓகே அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணிங்கன்னா ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டி ஏ ப்ளஸ் மீ த ஹோல் ஸ்கொயர் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஓகே இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அண்ட் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ஒன்னுன்னு போட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ ஒன் ஏ டூ காஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ இது வந்து ஆம்ப்ளிடியூடுக்கு உண்டான ஈக்குவேஷன் அண்ட் இன்டென்சிட்டின்னு ஒரு டேர்ம் இருக்குது இன்டென்சிட்டிங்கிறது பிரைட்னஸை குறைக்கும் இங்கே வேவ்ஸ் அப்படிங்கிறதுனால அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஆம்ப்ளிடியூடுங்கிறது இந்த வேவ் எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே ஆம்ப்ளிடியூடுன்னு எடுத்துருக்குறோம் இன்டென்சிட்டிங்கிறது அது சம்மந்தப்பட்ட ஒரு டேர்ம் தான் ஓகே வேவ் ஸ்ட்ரென்த்தை குறைக்கும் இன்டென்சிட்டி வந்து இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் ஆக்சுவலாக இங்கே ஈக்குவேட் பண்ணிட்டாங்க ஓகே நம்ம இப்படியே எடுத்துக்கலாம் ஸோ இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆம்பிளியூட் ஸ்கொயர் அப்படிங்கிறனால இந்த வேல்யூ ஏ ஸ்கொயருங்கிறத ஐன்னு வச்சுக்கோங்க டோட்டல் வேவோட ஆம்பிளியூட் ஒரு இன்டென்சிட்டி ஏ ஒன் ஸ்கொயருங்கிறது ஃபஸ்ட்டோட ஆம்பிளியூட் அது ஐ ஒன் ஐ டூ ப்ளஸ் டூ இங்கே ஏ ஒன் ஏ டூ தான் இருக்குது அப்போ ஏ மட்டும் வேணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐன்னு எடுத்துக்கணும் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ ஒன் ஐ டூ காஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லி வந்துடும் ஓகே இது இன்டென்சிட்டிக்கு உண்டான எக்ஸ்பிரஷன் ஃபைனல் வேவ்ஸோட ரிசல்ட் அண்ட் இன்டென்சிட்டிக்கு உண்டான எக்ஸ்பிரஷன் ஓகே ஸோ இங்கே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் வேவ்ஸில் இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன வேவ் சூப்பர் இம்போஸ் ஆகிறப்ப ஆம்பிளியூட் மாறுது அது எப்படி மாறுது அப்படிங்கிற ஸ்டடி பண்ணுறதுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் ரெண்டு ஆட் பண்ணுறோம் ஃபைனலாக நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் வருது ஆம்பிளியூட்டுக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிரஷனை கொண்டு வரும் அண்ட் ஆம்பிளியூட்டை பேஸ் பண்ணி இன்டென்சிட்டி ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயருங்கிற ஈக்குவேஷனை வச்சு இன்டென்சிட்டிக்கு ஒரு எக்ஸ்பிரஷனை நாம் கொண்டு வரும் இன்டர்ஃபரன்ஸுக்கு உண்டான ஃபைனல் ஈக்குவேஷன்ஸை நம்ம இங்கே டிரைவ் பண்ணோம் ஆம்பிளியூட்டுக்கு இவ்வளோ இன்டென்சிட்டிக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி யூஸ்ஃபுல்னு சொல்லக்கூடாது அதிகமாகுது அப்படிங்கிறது தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனாலே அதிகமாகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா வென் த கிரஸ்ட் ஆஃப் ஒன் வேவ் மீட்ஸ் தி கிரஸ்ட் ஆஃப் அதர் வேவ் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும் அல்லது ட்ரஃபும் ட்ரஃபும் மீட் ஆகும் ஓகே ஸோ கிரஸ்ட் கிரஸ்ட் அல்லது ட்ரஃப் ட்ரஃபு மீட் ஆகிறப்ப கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும் ஓகே கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னாலே இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குது மேக்ஸிமம் இன்டென்சிட்டி மேக்ஸிமம் ஆம்பிளிட்யூட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இதை ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் பார்த்தோம்னா இங்கே ஆம்பிளிட்யூடுக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷனும் இன்டென்சிட்டிக்கு இப்படி ஒரு ஈக்குவேஷன் நம்ம போகிறோம்ல இப்போ இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த காஸ் ஃபைவோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்குன்னு அர்த்தம் காஸ் ஃபைவோட மேக்ஸிமம் வேல்யூ ப்ளஸ் ஒன் ஓகே அதுதான் இங்கே போட்டிருப்பான் ஸோ ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னா காஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன் ஒரு ஆங்கிளுக்கு காஸ் எடுக்கிறோம் ஒன் வேல்யூ எப்போலாம் வரும் அப்படின்னா ஜீரோ டூ பை ஃபோர் பை இந்த மாதிரி வேல்யூஸ்க்கு வரும் ஓகே இப்போ காஸ் ஃபைவோட வேல்யூ ப்ளஸ் ஒன்னா ஃபைவோட வேல்யூ இவ்வளோ இதை ஜென்ரலைஸ் பண்ணோம்னா டூ என் பை அப்படிங்கிறது வரும் வேர் என் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் டூ ஓகே ஸோ ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கண்டிஷன் இது தான் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் காஸ் ஃபைவோட வேல்யூ ஒன் அப்படின்னா இன்டென்சிட்டியோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும் அப்போ மேக்ஸிமம் இன்டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்ன இப்போ காஸ் ஃபைவோட வேல்யூ ஒன்னுன்னு போடுங்க இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணி எழுதலாம் நம்ம ஓகே ரூட் ஆஃப் ஐ ஒன் ப்ளஸ் ரூட் ஐ டூ த ஹோல் ஸ்கொயர் இதை வேணால் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்கள் அந்த ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் வரும் ஓகே ரைட் இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆம்பிளியூட் எழுதுனீங்கன்னா ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ த ஹோல் ஸ்கொயர்னு வரும் ஓகே அப்போ ரிசல்டன்ட் ஆம்பிளியூட் வந்து ரெண்டு ஆட் ஆகிக்கும் ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே இதை ஃபிகரேட்டிவ் அப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கான் ரெண்டு வேவ் வருது கிரஸ்ட் கிரஸ்ட் அல்லது ட்ரஃப் ட்ரஃப் மீட் ஆகிறப்ப ரெண்டும் சேர்ந்து இன்னும் பெரிய வேவை ஃபார்ம் ஆகுது இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் ரெண்டு வேவ்ஸ் வந்து ஆப்போசிட் ஃபேஸில் வருது அப்படின்னா இப்போ ஃபைவ் வந்துட்டு இன் ஃபேஸ் இந்த வேல்யூஸ் எல்லாம் டூ என் பைங்கிறதெல்லாம் இன் ஃபேஸ் ஆப்போசிட் ஃபேஸில் வந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஒன்று ஒன்று கேன்சல் ஆகிடும் இப்போ இந்த இடத்துல க்ரஸ்ட்டும் ட்ரஃபும் மீட் ஆகும் ட்ரஃபும் க்ரஸ்ட்டும் மீட் ஆகும் அப்போ ரெண்டு ஒன்று ஒன்று கேன்சல் ஆகிடும் அப்போ எனக்கு ஒரு கோடு தான் கிடைக்கும் இதை டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தோம் அதில் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி காஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன்னுங்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்க்கான கண்டிஷன் அங்கே மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இவ்வளவோ மேக்ஸிமம் ஆம்பிளிட்யூட் இவ்வளவோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதே இது ஃபார் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னால் ரெண்டு வேவ்ஸும் ஒன்று ஒன்று கேன்சல் பண்ணிக்கணும் அது எப்போ நடக்கும்னா வென் காஸ் ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இந்த மாதிரி இடத்துல நடக்கும் அப்போ ஃபைவோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா பை த்ரீ பை ஃபைவ் பை அண்ட் ஜென்ரலாக எழுதணும்னா டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ் வேறு என்எஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் டூ இந்த இடத்துல ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி வர்ற மாதிரி அமையும்
சரியா? அப்போ ரெண்டு ஒன்னு ஒன்னு கேன்சல் பண்ணிறதுனால இந்த இடத்துல டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். இங்க ஆம்ப்ளிடியூட் அண்ட் இன்டென்சிட்டி மினிமமா இருக்கும். ஐ மினிமம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஐ ஒன் மைனஸ் ரூட் ஐ டூ த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் மைனஸ் ஏ டூ த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த மாதிரி இடத்துல ரிசல்ட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஏ வந்து என்னவா இருக்கும்னா ஏ ஒன் மைனஸ் ஏ டூவா இருக்கும், ரைட்? ஸோ இன்டர்ஃபரன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா இன்டென்சிட்டி அதிகமாகும், காஸ் ஃபைவ் ஈக்குவல் டு பிளஸ் ஒன். டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னா இன்டென்சிட்டி குறையும், மினிமம் ஆகும், இங்கே காஸ் ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு பார்ப்போம். ஓகே, அண்ட் இதே இன்டர்ஃபரன்ஸை இங்கே ஃபைவை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம்ல, ஃபைவ்ங்கிறது ஃபேஸ் ஆங்கிளை குறிக்குது, இது ஒரு ஆங்கிள். ஓகே, ரைட். இதே இதை டிஸ்டன்ஸை வச்சும் சொல்லலாம், அதை பாத் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். இங்கே ஃபேஸ் டிஃபரன்ஸை வச்சு சொன்னோம். உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் உள்ள ஒரு பைப்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, இங்கே நம்ம காது வச்சு கேட்குறோம். இந்த ஸ்பீக்கர்லேருந்து வர சவுண்டு இப்படி போய் இப்படி ரீச் ஆகும், அதே மாதிரி இப்படி போய் இது ரீச் ஆகும். இது வந்து ஒரு ஸ்லைடிங் டியூப், ரைட்? இப்போ இந்த ஸ்லைடிங் டியூப்பை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப இப்படி போகிறது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போகுதுன்னா இப்படி போகிறது இன்னொரு டிஸ்டன்ஸ் எனக்கு போகும். அப்போ ரெண்டுமே டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எனக்கு மாறும். அப்போ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் இன் டிஸ்டன்ஸை தான் நம்ம பாத் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். இது ஒரு பாதை, இது ஒரு பாதை, டூ பாத்ஸ். ஓகே, அண்ட் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பாத்ஸ் இஸ் கால் பாத் டிஃப்ரென்ஸ். அப்போ ரெண்டு பாதைக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸை தான் பாத் டிஃப்ரென்ஸ், தமிழில் பாதை வேறுபாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை வச்சு இன்டர்ஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு பாத் டிஃப்ரென்ஸ் டெல்ஆருங்கிறது ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன், மேலே வர்றது ஆர் ஒன், கீழே வர்றது ஆர் டூனு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேலையை தான் பாத் டிஃப்ரென்ஸ். இந்த பாத் டிஃப்ரென்ஸோட வேல்யூ என் லாம்டாவாக இருந்துச்சுன்னா, அதாவது என் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் டூ த்ரீன்னு இருந்துச்சுன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். அதே இது பாத் டிஃப்ரென்ஸோட வேல்யூ என் லாம்டா பை டூ ஹாஃப் இன்டெகிரல் வேல்யூஸாக இருந்துச்சுன்னா என் ஈக்குவல் டு ஒன் த்ரீன்னு டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேஸ் பார்த்தோம், ஃபேஸ் ஆங்கிளை வச்சு பார்த்தோம். இங்கே பாத் டிஃப்ரென்ஸ் டெல் ஆரை வச்சு பார்க்குறோம். என் லாம்டானா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், என் லாம்டா பை டூனா டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அப்போ இந்த பாத் டிஃப்ரென்ஸுக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸுக்கும் என்ன சார் சம்பந்தம், எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? ஒன்றுலேருந்துன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ பை பை லாம்டா இன் டூ பாத் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஆர் ஃபேஸ் டெல்ஃபை இஸ் ஈக்குவல் டு டூ பை பை லாம்டா இன் டூ பாத் டிஃப்ரென்ஸ் டெல் ஆர். இப்போ டெல் ஆர் வேணும்னா இந்த ஈக்குவேஷனை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். கன்சிடர் டூ சோர்ஸஸ் ஏ அண்ட் பி ஆர் ஷோன் இன் த ஃபிகர் பிலோ. Let the two sources emit simple harmonic waves of same frequency but of different amplitudes and both are in phase. Let O be any point equidistant from A and B as shown in the figure. Calculate the intensity at points O, Y, X. X and Y are not equidistant from A and B. ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. A அப்படிங்கிறது ரெண்டு சோர்ஸ், வேவ்ஸோட சோர்ஸ். இது மூணு பாயிண்ட்டில் மீட் ஆகுது, O, X, Y அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஓங்கிற பாயிண்ட்டில் ஈக்குடிஸ்டன்ட்டில் மீட் ஆகுது, சரிங்களா? அப்போ அந்த இடத்துலலாம் என்ன மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் நடக்குதுன்னு கேட்டிருப்பான். ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ரெண்டு டிஸ்டன்ஸை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜீரோன்னு வரும். அப்போ பாத் டிஃப்ரென்ஸ் ஜீரோ, பாத் டிஃப்ரென்ஸ் ஜீரோ அப்படின்னா இன்டென்சிட்டி மேக்ஸிமம். அப்போ ரிசல்ட் அட் இன்டென்சிட்டி ஓ வந்து அட் பாயிண்ட் ஓ மேக்ஸிமம். அதே இது பாயிண்ட்டை ஒய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் ஒய்யில் ரெண்டு வேவ்ஸுமே லாம்டாங்கிற பாத் டிஃப்ரென்ஸில் மீட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ பாத் டிஃப்ரென்ஸுக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸுக்கும் இதுதான் ஃபார்முலா. டெல் ஆரோட வேல்யூ லாம்டானா லாம்டா லாம்டா கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு டூ பைன்னு வரும். ஓகே, ரைட். அப்போது டூ பை அப்படின்னு இருந்துச்சுனாலும் டெல் ஃபையோட வேல்யூ அங்கேயும் இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக தான் இருக்கும். அந்த கண்டிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏன்னா லாம்டாங்கிற வேவ் லெந்த் டிஃப்ரென்ஸில் இருந்துச்சுனாலும் வேவ்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், அப்போயும் மேக்ஸிமம் தான். அதே இது பாயிண்ட் எக்ஸுங்கிற ஒரு இடத்துல லாம்டா பை டூ அப்படிங்கிற மாதிரி மீட் ஆச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி டெல் ஃபை கால்குலேட் பண்ணிங்கன்னா பையின்னு வரும், 180 degrees, தலையெல்லாம் திரும்பியிருக்கும். இப்போ இந்த இடத்துல டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் பாத் டிஃப்ரென்ஸ் ஜீரோவாக இருந்துச்சுனாலோ அல்லது டூ பையாக இருந்துச்சுனாலோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் நமக்கு மேக்ஸிமம் இன்டென்சிட்டி கிடைக்கும். லாம்டா பை டூ வேல்யூஸ் அல்லது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ஃபைவ் கிடைச்சது அப்படின்னா நமக்கு மினிமம் இன்டென்சிட்டி கிடைக்கும், டெஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். ஓகே, இது 11.16 ப்ராப்ளம். இது அப்படியே பேஸ் பண்ணி தான் 11.17 ப்ராப்ளமும் இருக்கும். ஆனால் இதில் நிறைய போர்டு ஒர்க் இருக்கும், அதை நீங்கள் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். Formation of beats. Beats na enna appadina when two or more waves superimpose each other with slightly different frequencies
அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா சவுண்ட் ஆஃப் பீரியாடிக்கலி வேரியிங் ஆம்பிளிட்யூட் இஸ் அப்சர்வ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதை தான் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு ஒருதோட மேக்ஸிமம் மினிமம் ஏற்படும், அதை தான் பீட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போ ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வேவ் சூப்பர் இம்போஸ் ஆகிறப்ப இந்த ரெண்டு வேவ்ஸுக்கும் ஃப்ரீக்வன்சி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, ஸ்லைட்டாக தான் டிஃபர் ஆயிருந்துச்சு அப்படின்னா, பீரியாடிக்கலி வேரியிங் ஆம்பிளிட்யூட் உள்ள சவுண்ட் அல்லது வேவ்ஸ் எனக்கு கிடைக்கும், இதை பீட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஆம்பிளிட்யூட் மேக்ஸிமம் பர் செகண்ட் இஸ் கால் பீட் ஃப்ரீக்வன்சி. சில இடங்கள் ஆம்பிளிட்யூட் மேக்ஸிமம் ஆகும், சில இடங்களில் மினிமம் ஆகும். ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை மேக்ஸிமம் கிடைக்குது அல்லது மினிமம் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா தட் இஸ் கால் பீட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, அந்த நம்பர் ஆஃப் பீட்ஸ் பர் செகண்டுக்கு ஃபார்முலா என்ன வந்து என்னன்னா F1 - F2, அதாவது ஃபர்ஸ்ட் வேவோட ஃப்ரீக்வன்சி ரெண்டாவோட ஃப்ரீக்வன்சி சப்ராக்ட் பண்ணி மாடுலஸ் மேக்னிட்யூட் வைஸ் பார்த்தீங்கன்னா அத்தனை பீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ஓகே, இதை ஃபிகரேட்டிவாக இங்கே பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது, ஃபஸ்ட்டு வேவ் ஒன்று, செகண்ட் வேவ் ஒன்று, ரெண்டு கிட்டத்தட்ட ஃப்ரீக்வன்சி ஒன்று, ஃப்ரீக்வன்சி ஒரே மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், இருந்துச்சுன்னா இப்படி ஒரு வேவ் கிடைக்கும், சில இடங்களில் மேக்ஸிமம் சில இடங்களில் மினிமம் இப்படி மாதிரி கிடைக்கும் எனக்கு. இங்கே இப்போ இந்த டயக்ராம் இன்னும் கிளியராக கொடுத்துருப்பான். நியர்லி ஈக்குவல் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறப்ப இந்த ரீஜன் மேக்ஸிமம் மினிமம் மேக்ஸிமம் மினிமம் இது மாதிரி எத்தனை மேக்ஸிமம் ஒரு செகண்டுக்கு வருதுன்னு பார்த்தோன்னா அதுக்கு பேர் தான் பீட் ஃப்ரீக்வன்சி. அதை தான் இங்கே கேல்குலேட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் பீட்ஸ் பர் செகண்ட் ஒரு பீட் ஃப்ரீக்வன்சி என்எஸ் ஈக்குவல் டு F1 - F2 மாடுலஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். எக்ஸாம்பிள் 11.18. கன்சிடர் டூ சவுண்ட் வேவ்ஸ் வித் வேவ்லென்ஸ் 5 meter and 6 meter. இஃப் தீஸ் டூ வேவ்ஸ் ப்ராபகேட் இன் அ கேஸ் வித் வெலாசிட்டி 330 meter per second, கேல்குலேட் த நம்பர் ஆஃப் பீட்ஸ் பர் செகண்ட். ஓகே, ஸோ ரெண்டு சவுண்ட் வேவ் கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய வேவ்லென்த் வந்து 5 meter and 6 meter, வெலாசிட்டி ஒன்று தான் 330 meter per second கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டு மர்ஜ் ஆகிறப்ப அது பீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, கிட்டத்தட்ட ஃப்ரீக்வன்சி ஒரே மாதிரி இருக்கும் போல இருக்குது, அதனால் பீட்ஸ் உண்டாகுது. அந்த பீட்ஸுக்கு பர் செகண்ட் எவ்வளோ, பீட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படின்னு கேல்குலேட் பண்ண சொல்கிறான். ஓகே, ஸோ வேவ் லென்த் வெலாசிட்டி கொடுத்துட்டதுனால வெலாசிட்டிக்கும் வேவ் லென்த்துக்கும் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ரிலேஷன்னா வி இஸ் ஈக்குவல் டு லாம்டா எஃப். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு வி பை லாம்டா. ஃபஸ்ட் வேவ் லென்த் 5 meter ஒரு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிங்க, அது F1. அப்போ F1 இஸ் ஈக்குவல் டு வி பை லாம்டா 1, விச் இஸ் ஈக்குவல் டு 330/5, 66 Hz வரும். அதே மாதிரி F2 வி பை லாம்டா 2 கண்டுபிடிச்சிங்கன்னா 55 Hz வரும். இது கிட்டத்தட்ட பக்க பக்கம் நான் ஃப்ரீக்வன்சிஸ். ஓகே, இது ரெண்டும் மர்ஜ் ஆகிறப்ப பீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் பீட்ஸ் பர் செகண்டுக்கு ஃபார்முலா F1 - F2. இப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 66 - 55 அப்படிங்கிறப்ப ரெண்டுக்கும் மாடுலஸ் எவ்வளோ எடுத்தோம்னா வேல்யூ, அதாவது ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்க வேண்டியதில் கிரேட்டர் வேல்யூலேருந்து ஸ்மாலர் வேல்யூ சப்ராக்ட் பண்ணி போட்டோம்னா 11 beats per second வருது. ஓகே, அப்போ இந்த ரெண்டு வேவ்லேருந்து உள்ள வேவ்ஸ் வந்துட்டு பீட்ஸ் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா பீட் ஃப்ரீக்வன்சி அதாவது ஆம்பிளிட்யூட் மேக்ஸிமம் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 beats per second வரும் அப்படிங்கிறத இங்கே பார்த்து முடிக்கிறோம். எக்ஸாம்பிள் 11.19. டூ வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபோக்ஸ் ப்ரொடியூஸ் வேவ்ஸ் ஹூஸ் ஈக்குவேஷன் இஸ் கிவன் பை Y1 இஸ் ஈக்குவல் டு 5 sin 240 pi t அண்ட் Y2 இஸ் ஈக்குவல் டு 4 sin 244 pi t. கம்ப்யூட் த நம்பர் ஆஃப் பீட்ஸ் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ரைட், இப்போ ரெண்டு டியூனிங் ஃபோர்க்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வைப்ரேட் ஆகுது. Y1 ஃபஸ்ட் டியூனிங் ஃபோர்க்கு ஒரு ஈக்குவேஷன், செகண்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறோம். இப்போ பீட் ஃப்ரீக்வன்சி கேல்குலேட் பண்ண சொல்கிறான். இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் Y ஈக்குவல் டு ஏ சைன் ஆஃப் ஒமேகா டி அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல 240 pi இருக்குது. ஒமேகா வந்து 2 pi f நமக்கு தெரியும். ஓகே, ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல 240 pi இருக்குது. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi f. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை இந்த மாதிரி எழுதி ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறோம். Y இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டின்னு வரும், ஒமேகாவுக்கு பதிலாக 2 pi f t அப்படின்னு போட்டுரும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணிங்கன்னா F1 அல்லது 2 pi f1க்கு பதிலாக இங்கே 240 pi இருக்குது. ஓகே, அதுலேருந்து F1 கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணிங்கன்னா 2 pi f2க்கு பதிலாக 244 pi இருக்குது. ஓகே, இதுலேருந்து F2 கண்டுபிடிச்சிடலாம். பீட் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா என்ன, F1 - F2 மாடுலஸ். இப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 beats per second வருது. மைனஸ்லாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை, கிரேட்டர் வேல்யூலேருந்து ஸ்மாலர் வேல்யூ சப்ராக்ட் பண்ணி போட்டுடலாம். மாடுலஸ் எடுத்தோம்னா அதுக்கு அதுதான் மீனிங். ஓகே, ஸோ ஈக்குவேஷன்ஸ் மூலமாக எப்படி நம்ம பீட் ஃப்ரீக்வன்சி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ப்ராப்ளமில் பார்த்துருக்கோம். தமிழ் வழி மாணவர்களின் கவனத்திற்கு, இந்த வகுப்பில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா முன்னேறு அலை அல்லது இயங்கும் அலைனா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அலை ஒன்று ஊடகத்தில் தொடர்ந்து முன்னேறி சென்றால் அந்த அலை முன்னேறு அலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ ஒரு ஊடகத்தில் முன்னேறி செல்லணும், அதற்கு சில பண்புகள்லாம் இருக்குது. ஓகே, அதில் ஒரு 6 points கொடுத்துருப்பாங்க, அது நம்ம பார்த்தோம். அடுத்த சமதள முன்னேறு அலைக்கான சமன்பாடு அப்படிங்கிறப்ப Y = F(x - ωt) அல்லது F(x+ωt)ன்னு எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக அலை ஒன்றின் வரைபட வடிவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அல்லது வெளி அல்லது இடஞ்சார்ந்த மாறுபாடு வரைபடம் வரையலாம், அல்லது காலத்தை பொறுத்து மாறுபாடு வரைபடம் வரையலாம். வெளியை வச்சு மாறுதுன்னா எக்ஸை வச்சு மாறுது அப்படின்ட்டு,
அதில் வந்துட்டு வேவ் நம்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கே ஈக்குவல் டு 2π/λ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அடுத்ததாக நேர மாறுபாடு வரைபடம் அப்படின்னா காலத்தை வச்சு, அதாவது டீயை வச்சு ஒய் எப்படி மாறுபடுது அப்படின்னு படிச்சுட்டோம். அதில் டீயோட வேல்யூ, கேபிட்டல் டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். கேபிட்டல் டி அப்படின்னா டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இப்போ டி ஈக்குவல் டு 2π/ω, ஒமேகா ஈக்குவல் டு 2π/T. கேபிட்டல் டிங்கிறது அலைவு நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒமேகாங்கிறது கோண அதிர்வன், எஃப்ங்கிறது வெறு அதிர்வன், ஒமேகா ஈக்குவல் டு 2π/f. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்டு திசைவேகத்திற்கான சமன்பாடு வி ஈக்குவல் டு λ/T அல்லது λ/f அப்படின்னும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக துகள் திசைவேகம் மற்றும் அலை திசைவேகம் சொல்லுவோம். இப்போ துகள் வந்து மேலும் கீழுமாக அதிர்வுறோம், அதனுடைய திசைவேகங்கிறப்ப dy/dt அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். அதனுடைய மதிப்பு என்னதான் இருக்கும். அதே இது அலையின் திசைவேகம் அப்படிங்கிறப்ப ∆x/∆t வரும், அது ω/k வரும். ஓகே, அப்போ dy/dt அப்படிங்கிற துகளின் திசைவேகம், அலையின் திசைவேகம் அல்லது அலையின் வேகம் அப்படிங்கிறப்ப வி வந்து ∆x/∆t, இது வந்து ω/k அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததான் மேற்பொருந்துதல் தத்துவம். அலைகள் மேற்பொருந்தது அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று உட்காருது அப்படிங்கிறப்ப என்ன நடக்கும். முதல் அலையை இந்த மாதிரியும் ரெண்டாவது அலையை இந்த மாதிரி எழுதுனேன்னா மொத்தமாக அதனுடைய தொகுப்பு என்ன இடப்பெயர்ச்சி என்னவாக இருக்குன்னா y=y1+y2 இருக்கும். எக்ஸாக்டாக அப்படி இருக்காது, கோணத்தை பொறுத்து மாறும் அப்படிங்கிறனால C1 C2ங்கிற மாறிலையில் கொண்டு வந்து இந்த மாதிரி பொதுவான ஒரு சமன்பாடை எழுதுகிறோம். அடுத்ததாக அலைகளின் குறுக்கீட்டு விளைவை பற்றி பார்த்துருப்போம். ரெண்டு அலைகள் ஒன்று மேலே ஒன்று மேற்பொருந்துறப்ப அதனுடைய வீச்சு வந்து அதிகமாகலாம் இல்லை குறையலாம் இல்லை மாறாமல் இருக்கலாம். அதற்கேற்றப்போல் நம்ம சமன்பாடுகள் போடுறோம். ரெண்டு அலைகள் y1 y2ன்னு எடுத்துக்கிறோம். y=y1+y2, அதில் சில மாறுபாடுகளை ஏற்படுத்தி தொகுப்பையின் வீச்சு என்னவாக இருக்கு, y=a sin kx-ωt+5 கண்டுபிடிக்கிறோம். இங்கே வந்துட்டு வீச்சோட மதிப்பு a² a1 ² a2 ² 2a1 a2 cos ∅ கண்டுபிடிக்கிறோம். i=a² அப்படிங்கிறதுலேருந்து நாம் இன்டென்சிட்டிக்கு மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். இதில் ஆக்க குறுக்கீட்டு விளைவுனா என்ன, cos ∅ = 1 ஆக்க குறுக்கீட்டு விளைவு நடைபெறும். அங்கே வந்துட்டு செறிவு வந்து அதிகமாக இருக்குது, வீச்சு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே இது cos ∅ வந்து -1 இருந்துச்சுன்னா அழிவு குறுக்கீடு நடக்கிறதுன்னு பார்க்குறோம். இதை வந்துட்டு பாதை வேறுபாடு டெல்ஆர் வச்சும் பார்க்குறோம். டெல்ஆர் வந்து n λ இருந்துச்சுன்னா ஆக்க குறுக்கீடும், டெல்ஆர் வந்து n λ/2 இருந்துச்சுன்னா அழிவு குறுக்கீடும் நடக்கிறதா இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக விம்மல்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிற பார்க்குறோம். சற்றே வேறுபட்ட அதிர்வெண் கொண்ட இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அலைகள் மேற்பொருதுனா ஒரு புள்ளியில் நேரத்தை பொறுத்து வீச்சு மாறுபடுகின்ற ஒளி கேட்கும். இதை வந்துட்டு விம்மல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து ஒரு வினாடியில் விம்மல்களின் எண்ணிக்கை, அதாவது அதனுடைய அதிர்வெண் எண் வந்து f1 - f2 அப்படிங்கிறத பார்த்தோம். இதை சில ப்ராப்ளம்ஸ் வச்சுட்டு விம்மல்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத கணக்கிட்டோம். And that's the end of this session, my dear students. If you have any doubts, please feel free to contact your respective teachers. Thank you. Nandri.